நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிவனின் அம்சத்தில் பிறந்து சிவபெருமானின் அருளை முழுமையாக பெற்றிருக்கும் நான்கு ராசிக்காரர்கள் யார் என்பதையும், எதனால இந்த ராசிக்காரர்கள் மட்டும் சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்தவர்களாக இருக்காங்க, இந்த நாலு ராசிக்காரர்களை தவிர உங்களுடைய ராசி நட்சத்திரத்திற்கான அதி தேவதை யாரு, நீங்க எந்த கடவுளோட அம்சமா பிறந்திருக்கீங்கன்னு இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த கடவுளை தொடர்ந்து வழிபடுவதன் மூலமா அதி தேவதைகளின் அருளும் நாம் பிறந்த நட்சத்திரத்தின் முழு பலனும் நமக்கு முழுமையா கிடைக்குமா? ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு உங்களோட ராசிக்கு எந்த கடவுள்னு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். முதலில் சிவபெருமானின் அம்சத்தில் பிறந்த நான்கு ராசிக்காரர்கள் யார்னு தெரிஞ்சுக்கலாம். மேஷம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் அதிக ஈடுபாடு இருக்கும். தெய்வத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டவங்களாக இருப்பாங்க. அவங்களால ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவங்க மேஷராசிக்காரவங்க. மேசராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே சிவபெருமானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இருக்குங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதே போல இந்த மேஷராசிக்காரர்களும் சிவபெருமானிடமும் முருகப்பெருமானிடமும் அதிக பக்தியை கொண்டிருப்பார்கள். முடிஞ்ச வரைக்கும் திங்கட்கிழமைகளில் அன்னதானம் செய்து சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை நீங்கள் முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்ததா கடகராசிக்காரர்கள் அம்மனின் அம்சம் பொருந்தியவர்கள், அதாவது பார்வதி தேவியின் அம்சம் பொருந்தியவர்கள். சிவன் பார்வதி. சூரியன் சிவபெருமானை குறிக்கிறது, சந்திரன் பார்வதி தேவியை குறிக்கிறது. பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் அடுத்தவர்களோட கஷ்டத்தை உணர்ந்து நடந்துக்குவாங்க. கடகராசிக்காரர்கள் பொதுவாகவே தாய் மீது அதிக பற்றும் பாசமும் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்க மனசை புண்படுத்துகிற மாதிரி எந்த காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. பார்வதி தேவியின் அம்சம் கொண்ட கடகராசிக்காரர்களின் மீது சிவபெருமானின் பார்வை படாமலாக இருந்துற போகுது. கடகராசிக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் கஷ்டப்படும் பெண்களுக்கு உதவி செய்வது அதிகப்படியான பலன்களை பெற்றுத்தரும்னு கூறப்பட்டிருக்கு. அதாவது உடல் ஊனமுற்ற பெண்கள், படிக்க முடியாத பெண் குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வரலாம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு மனசு எப்பவுமே கள்ளங்கபடம் இல்லாமல் இருக்கும். யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவாங்க. அவங்க கிட்ட இருக்கிற பொருளை இல்லைன்னு சொல்லாமல் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி செய்கிற மனப்பக்குவம் கொண்டவங்க. முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கன்னிராசிக்காரர்களும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் அகத்திக்கீரை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை வாங்கி பசுவிற்கு கொடுத்து வரலாம். அப்பையே உயர்வாக நினைத்து கொண்டிருக்கும் பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரவங்க. ஆனால் இவங்க எல்லாரையுமே வெகுளித்தனமாக நம்பிடுவாங்க. எல்லாருமே நல்லவங்க தான் அப்படின்னு நம்பி நம்பிக்கை வச்சு உதவி செஞ்சு ஏமாந்து போய் நிற்பாங்க. இந்த ராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாக கூறப்பட்டிருக்கு. அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் கும்பராசிக்காரர்கள். ஆனால் கடைசியில் இவங்களுக்கே அந்த பிரச்சனை திரும்பும்ங்கிறது கூட தெரியாத அளவிற்கு வெகுளி குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இறைவனின் அம்சம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதிலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் எந்த நாட்களில் தானம் செய்தாலும் மிக அற்புதமான பலன்கள் கிடைக்குமா? கும்பராசிக்காரவங்க திங்கள் கிழமைகளில் உங்களால் முடிந்த உதவிகளை ஏழை எளியவர்களுக்கு செய்யுங்க. அன்னதானம், ஆடை தானம் போன்ற பொருட்களை இல்லாதவங்களுக்கு தானம் செய்யறது மூலமா உங்கள் வாழ்க்கை மேலும் வெற்றி பாதையை நோக்கி செல்லுமா? அடுத்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் உரிய தெய்வம் யாருன்னு பார்க்கலாம். நான்கு கைகளோடு தாமரையில் அமர்ந்திருக்கும் பிரம்மாவின் மனைவி, கல்விக்கு அதிபதியான சரஸ்வதி தேவி அவதரித்த நட்சத்திரம் அஸ்வின் நட்சத்திரம், மேசராசி. நீங்க அஸ்வினி நட்சத்திரம் மேசராசியா இருந்தா சரஸ்வதியை வழிபட்டா ஆய கலைகள் 64 சிறந்து விளங்கலாம்னு சொல்றாங்க. அஸ்வினி குமாரர்களும் அஸ்வினி நட்சத்திரம் தான். இரண்டாவதா, தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்த எருமை தலை கொண்ட மகிஷாசுரன் எனும் அரக்கனை வதம் செய்ய பார்வதி தேவி துர்க்கையாக அவதரித்த நட்சத்திரம் பரணி நட்சத்திரம், மேசராசி. மூன்றாவதா, சூரபத்மனோடு கொடுமைகள் தாங்க முடியாத தேவர்கள் சிவபெருமான் கிட்ட முறையிட்ட போது சிவன் தனது நெற்றிக் கண்ணிலிருந்து அக்னி ஜுவாலைகளை உருவாக்குவார். அந்த அக்னி ஜுவாலைகள் 6 குழந்தைகளா
வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க. 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளருவாங்க. அதனால முருகப்பெருமானுக்கு விசாக நட்சத்திரமும் கார்த்திகை பெண்கள் கிட்ட வளர்வதால் கார்த்திகை நட்சத்திரமும் வரும். 4வதா ரோகிணி நட்சத்திரம். துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவானோட 8வது அவதாரமான ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவணி மாதம் அஷ்டமி திதி என்று அவதரித்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி. 5வதா சிவபெருமானோட பக்தனாகவும் குபேரவனத்தின் பாதுகாவலனாகவும் இருக்கும் புருஷ மிருகம் சிங்க உடம்பும் மனித தலையோடும் இருக்கும். இந்த புருஷ மிருகம் அவதரித்த நட்சத்திரம் மிருகசீரிஷம். 6வதா திருவாதிரை நட்சத்திரம். தாரகாவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் சிவபெருமானை அழிக்கிறதுக்காக பல வகையான ஆயுதங்களையும் கொடிய விஷம் கொண்ட விலங்குகளையும் சிவபெருமான் மேலே ஏவி விடுவாங்க. சிவபெருமான் முனிவர்களால் ஏவப்பட்ட அனைத்து பொருட்களையும் ஆபரணமாக மாற்றி ஆருத்ர தரிசனம் காட்சி கொடுத்த நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி. 7வதா புனர்பூச நட்சத்திரம். விஷ்ணு பகவானோட 7வது அவதாரம். திரேதாயுகத்தில் தசரத மன்னருக்கு மகனாக பிறந்து ஏகபத்தினி விரதத்தை கடைபிடித்து ஒருத்தனுக்கு ஒரு தீங்கிற கொள்கையோடு வாழ்ந்த ஸ்ரீ ராமர் அவதரித்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், கடகராசி. 8வதா பூச நட்சத்திரம். படைக்கும் கடவுளான பிரம்மாவின் புதல்வர்களான சனகுமாரர்கள் கல்வி ஞானம் வேண்டி பிரம்மாவை நோக்கி போவாங்க. அப்போ பிரம்மதேவர் படைப்பு தொழிலில் ஆர்வமாக இருப்பாரு. விஷ்ணு பகவான் லக்ஷ்மி தேவி கூட உரையாடிட்டு இருப்பாரு. அடுத்ததா சிவபெருமான நோக்கி போவாங்க. பிரம்ம குமாரர்களுக்கு நம்மளாச்சும் ஞானத்தை போதிக்கணும், அவங்க ஏமாந்து போகக்கூடாதுன்னு சிவபெருமானை தன்னை ஒரு 16 வயது சிறுவனாக மாற்றிக்கொண்டு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்து சனகுமாரர்களுக்கு ஞானம் போகட்டி இருக்காரு. சிவன் தட்சிணாமூர்த்தியா அவதரித்த நட்சத்திரம் தான் பூச நட்சத்திரம், கடகராசி. 9வதா ஆயிலிய நட்சத்திரம். பார்க்கடலில் விஷ்ணு பகவானோட படுக்கையாக இருக்கும் ஆதிசேஷனாக அவதரித்த நட்சத்திரம் ஆயில்யம். திரேதாயுகத்தில் ராமரோட தம்பியாக பிறந்த போதும் துவாபர யுகத்தில் கிருஷ்ணருக்கு அண்ணனா பலராமரா அவதரிச்சப்பவும் கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் தான் ஆதிசேஷன் பிறந்திருக்காரு. 10வதா மக நட்சத்திரம். இந்த முழு உலகத்திற்கும் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவானோட நட்சத்திரம் சிம்மராசி, மக நட்சத்திரம். 11வதா பூர நட்சத்திரம். கலியுகத்தில் மானிட பிறவியாக பிறந்து அந்த வைகுண்ட பெருமாளையே கணவராக நினைத்து வாழ்ந்து அரங்கநாதரோடு ஒன்றாக இணைந்து ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம், சிம்மராசி. 12வதா உத்திர நட்சத்திரம். தேவர்களும் அசுரர்களும் அவங்க இழந்த சக்தியை மீட்க அமிர்தம் வேண்டுமென்று பார்க்கடலே கிடையும் போது அதிலிருந்து பல அற்புத பொருட்கள் வெளிவரும். அதிலிருந்து விஷ்ணுவின் மனைவியான மகாலட்சுமியும் தோன்றியிருக்காங்க. மகாலட்சுமி அவதரித்த நட்சத்திரமா உத்திர நட்சத்திரம் பார்க்கப்படுது. 13வதா ஹஸ்த நட்சத்திரம். ஸ்ரீ காயத்ரி தேவி அவதரித்த நட்சத்திரம். 14வதா சித்திரை நட்சத்திரம். மகாவிஷ்ணுவோட கையில் பல ஆயுதங்கள் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான ஆயுதம் வலது கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம். இந்த சுதர்சன சக்கரத்தை தான் சக்கரத்தாழ்வார்னு சொல்றோம். இவர் தோன்றிய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம். 9வதா சுவாதி நட்சத்திரம். விஷ்ணு பகவானோட 4வது அவதாரம் நரசிம்ம அவதாரம். சிங்கத்தோட தலையும் மனித உடலையும் கொண்டு இரணியனை வதம் செய்து பிரகலாதனை காப்பாற்ற அவதரித்த விஷ்ணு பகவானோட நரசிம்ம அவதாரம், துலாம் ராசி, சுவாதி நட்சத்திரம். 17வதா அனுச நட்சத்திரம். லக்ஷ்மி தேவியோட நாராயணன் அவதரித்த நட்சத்திரம் அனுச நட்சத்திரம். 18வதா கேட்டை நட்சத்திரம். பூமாதேவிய இரண்யாட்சன்கிற அரக்கன் கிட்ட இருந்து மீட்க விஷ்ணு பகவான் பன்றி உருவத்துல வராக அவதாரத்தில் தோன்றிய நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம். 19வதா மூல நட்சத்திரம். ராமருக்கு திரேதாயுகத்தில் உதவி செய்வதற்காக சிவபெருமானை அஞ்சனைக்கு மகனாய் தோன்றி ராம பக்தனா ராமாயணத்தில் வாழ்ந்து இன்றும் சிரஞ்சீவியா உயிரோடு இருக்கார்னு நம்பப்படுது. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் பிறந்த நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம். 20வதா பூராட நட்சத்திரம். சிவபெருமானோட ஜம்புகேஸ்வரர் அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரம். 21வதா உத்திராட நட்சத்திரம். பார்வதி தேவி தன்னோட காவலுக்காக உருவாக்கின முழுமுதற் கடவுளான விநாயகர் தோன்றிய நட்சத்திரம் உத்திராடம். 22வதா திருவோண நட்சத்திரம். மது கைடபன்கிற 2 அரக்கர்களும் பிரம்மாவை போலவே தங்களும் படைப்பு தொழில் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவாங்க. அதுக்காக பிரம்மதேவர்கிட்ட இருந்த வேதங்களை திருடிட்டு போவாங்க. அந்த அரக்கர்களுக்கு குதிரை முகம் இருக்கதால விஷ்ணு பகவான் அந்த வேத நூல்களை மீட்டெடுக்க
குதிரை தலையும் மனித உடம்பும் கொண்டு அந்த இரண்டு அரக்கர்களுடன் போர் புரிந்து வேதங்களை மீட்டெடுக்க அவதரித்த ஹயக்ரீவ அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம். 23வது அவிட்ட நட்சத்திரம். மகாவிஷ்ணு பல ரூபங்களில் காட்சி கொடுத்தாலும் சயன கோலத்தில் காட்சி கொடுத்த போது அவதரித்த நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். 24வது சதய நட்சத்திரம். சிவபெருமானுடைய மிருத்யுஞ்சேஸ்வரர் அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம். 25வது பூரட்டாதி நட்சத்திரம். சிவபெருமானுடைய ஸ்ரீ ஏகபாதர் அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம். 64 திருமேனிகளில் ஒன்றாக சிவபக்தர்களால் வணங்கப்படும் சிவபெருமானோட ஒரு அவதாரம் தான் ஏகபாதர். ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன், பிரம்மா, விஷ்ணுன்னு இப்படி ஐந்து சக்திகளும் ஒரே உருவமா இருக்கிறத தான் ஏகபாத மூர்த்தின்னு சொல்றாங்க. பிரளயம் ஏற்பட்டு உலகமே அழியும் போது அனைத்து ஜீவன்களும் சிவபெருமானிடமும் பார்வதி தேவியிடமும் சரணடைவாங்களாம். சிவனின் ஏகபாத அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம் பூரட்டாதி. 26வது உத்திரட்டாதி நட்சத்திரம். சிவபெருமானோட மகா ஈஸ்வர அவதாரம் உத்திரட்டாதி. 27வது ரேவதி நட்சத்திரம். விஷ்ணு பகவானோட அரங்கநாத அவதாரம் நிகழ்ந்த நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களையும் உங்கள் ராசிக்குரிய அதிதேவதை நட்சத்திர தெய்வம் எதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் அக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி, நன்றி, வணக்கம்.